ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பவுடர் பண்ணதுக்கப்புறமா கால் கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்தால் தான் சர்க்கரை சால்ட்டு எல்லாமே வந்து எண்ணெயோடு நல்லா வந்து சேர்ந்து வரும். ஸோ அதனால் வந்து நல்லா சர்க்கரை கரையிற வரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாசனைக்காக தான். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கலனா வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பிஸ்கெட் வந்து ஆயிலில் செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வர வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே பட்டர் இல்லை நெய்யில் செஞ்சோன்னா வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது பாதி போல் மாவு வந்து இந்த மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு திரட்ட போகிறேன். இதுக்கு மேலே நம்ம அது ஷீட்டே மூடி விட்டுட்டு ரொட்டி கட்டையை வச்சு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான இதுவாக வந்து நம்ம வந்து திரட்டிக்கணும். மாதிரி ஒரு ஷார்ப்பான மூடி எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மற்ற மாவு கூட கலந்து இதே மாதிரி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான கடாயில் அதுக்கு மேலே இது போல் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது 15 நிமிஷம் போல் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து இதில் வச்சு லோ ஹீட்டில் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயாச்சு. பிஸ்கெட்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்படியே விட்டுடுங்க. இப்போது பிஸ்கெட்லாம் நல்லா ரெடியாகி வந்துருச்சு, ஆறிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சால்ட் பிஸ்கெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.